ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 3D மாடலிங் அண்ட் அனிமேஷன். இந்த டூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லேசர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த டூட்டோரியல் தொடர்ந்து வரக்கூடிய டூட்டோரியல் லேசர் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேசருக்கு வந்து ரிக்கிங் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரிக்கிங் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கேரக்டர் வந்துருக்கு, அதை வந்து அனிமேஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து போன் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம எதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அனிமேஷன் பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த 3D சாஃப்ட்வேர்ஸில் அந்த போன்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணோம் அப்படித்தானே, அந்த போன்ஸ் இருந்தாலும் அதை வந்து மூவ் பண்ண முடியும். அந்த போன் செட் பண்ணி அதை வந்து நகட்டுறோம் இல்லையா, இந்த பாருங்கள் நகட்ட முடியுது இல்லையா, இதை தான் வந்து அனிமேஷன் சொல்லுவோம். போன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து ரெக்கிங். இது வந்து அந்த அந்த மாடலிங் அதை தப்பு பண்ண போகிறோம். வாங்க ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். டிலீட் பண்ணிக்கிறேன், பி ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இது எப்படி சிஃப்டியை கொடுத்து சிலிண்டர் ஒரு சிலிண்டர் எப்படி சிலிண்டர் ஒரு சவுண்ட் வச்சுக்கோங்க. ரொட்டேட்டு எக்ஸில் ஒரு 90, ஸ்கேலு ரொட்டேட்டு எக்ஸ் 90, என்டரு அதுக்கடுத்து ஸ்கேலு ஒய் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எடிட் மோட் வாங்க. எடிட் மோட் வந்து இந்த ஃபேஸை மட்டும் ஃபேஸ் செலெக்ஷனில் போய்ட்டு இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரூடு அகர ஸ்கேலு அகர்த்து எக்ஸ்ட்ரூடு அக்கப்புறம் ஸ்கேலு அகர்த்து எக்ஸ்ட்ரூடு அதுக்கப்புறம் ஸ்கேலு அங்கே எக்ஸ்ட்ரூடு அதுக்கப்புறம் ஸ்கேலு எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு எக்ஸ்ட்ரூடு நல்லா ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிங்க. அவ்வளோதான், வால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹெட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு எக்ஸ்ட்ரூடு நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு கொஞ்சம் பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு இன்னொன்று பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு இன்னொன்று பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு கொஞ்சம் சின்னதாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு இன்னொன்று ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரூடு ஸ்கேல் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது எழுதி கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம்னா, இசட்டில் அப்படி வந்து சின்ன பண்ணிக்கிறோம். எழுதி செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் இசட்டு இசட்லாம் தடையாக சின்னதாக பண்ணிக்கோங்க. சின்ன பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த பாடி வாங்க. பாடி ரொம்ப சின்னதாக இல்லையா, கீபோர்டில் ஹெல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கர்சரை வந்து எந்த ஃபேஸஸ் நம்ம செலக்ட் பண்ண போதுனா அது நேராக வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. மோஸ்ட் அவ்வளோ செலக்ட் ஆகிடும். ஸ்கேலு இது எக்ஸில் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படியே இசட்டில் லைட்டாக ஸ்கேலு இசட்டு போதும். ஸ்கேலு இசட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜ் வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சின்னதாக தான் இருக்கும். முன்னிலேருந்து வர வர அப்படியே குட்டி ஆகிட்டே தான் வரும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னு செலக்ட் பண்ணிட்டு இது வந்து எக்ஸில் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபேஸ் செலக்ஷன் போய்க்கிங்க. இதெல்லாம் ஆண்டை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கேல் செட்டு பண்ணிக்கலாம். ஆட் மாடிஃபையர் வாங்க. ஆட் மாடிஃபையர் வந்துட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வரும், அப்ளை பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு ரீபோர்ட்டில் வந்து ஒன்று இருக்குது, அதை அப்ளை கொடுத்து அப்ளை ஆள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் சேர்ச் பண்ணிட்டுருக்கோங்க. அவ்வளோ போதும், நீட்டாக இருக்குது. இந்த இசட்டில் என்ன கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேலு இசட்டு ஓகே போதும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்ப்போம். எக்ஸாம் இதுக்கு போயிருக்கீங்க, இந்த ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கர்சர் அந்த இடத்துக்கு போகணும். ஏங்க வைக்கிறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் தேவையான ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துக்கு வரும். 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் 3D கர்சர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கான அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். சிலிண்டர் 70 டிகிரிஸ் இருக்குது ஓகே என்று கொடுத்துருங்க. இப்போ பர்ஸ்பெக்டிவ் வந்துடுங்க.
நல்லா ஸ்கேல் பண்ணி விட்ருங்க. அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரொட்டேட்டு Y90 ஓகே, இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எடிட் பண்ணுவாங்க, இந்த ஃபேஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரூடு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு, இதை ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ரொட்டேட் வேண்டாம், அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கலாம், ஒயில கொஞ்சம் அடியில் விட்டு தள்ளிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு, இது மாதிரி ஒயில் லைட்டாக இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. சட்டில் லைட்டாக எல் கொடுத்து ஸ்கேலு விசட்டில் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வேண்டாம், ரொட்டேட்டி விசட் கொடுத்துருங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரூடு, எக்ஸ்ட்ரூடு கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்டு ரொட்டேட்டி விசட்டு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூடு, அது அப்படியே ரொட்டேட்டு இசட்டு. எக்ஸ்ட்ரூடு அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரூடு போதும். அதுக்கடுத்து இந்த வெர்டெக்ஸ், இந்த எட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்ல. அதுக்கடுத்து இந்த ஃபேஸ் செலெக்ஷன் போய்க்கிங்க, ஆல்ட்டு கொடுத்து இந்த எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம், சின்ன பண்ணிக்கலாம். ஸ்கேலு ஷிஃப்ட் இசட்டு, இசட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் ஆகும். போதும், எல் கொடுத்து ஸ்கேல் கொடுத்து இசட்டில் கொஞ்சம் அடிச்சனதை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், இதுவும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே அடி ரைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கட்டும் போதும், நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட், அதாவது கர்சர் வந்து அந்த நான் எந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துக்கு கர்சர் வந்து போயிடும். இப்போ ஷிஃப்டியை கொடுத்து ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம், நல்லா ஸ்கேல் பண்ணிப்போம். கொஞ்சம் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதாகிட்டு. இப்போ ஸ்கேலு செட்டு, இந்த ஸ்கேலு எக்ஸில் ஃப்ரண்ட் வியூ வந்துக்கோங்க. நம்பர் பேரில் ஒன்று அழுத்தி இந்த ஸ்கேல் இசட்டு, இசட்டில் கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு டாப் வியூ வாங்க, அப்படியே ஒயர் ஃப்ரேம் போய்க்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் லைட்டாக இசட்டில். ஓகே போதும். இது வருது என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் இசட்டு கொஞ்சம் ரைட்டாக. ஓகே, இப்போ ஆல்ட்டு கொடுத்து, ஆல்ட்டு கூட வேண்டாம், சும்மா பாக்ஸ் செலெக்ஷனே பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் ஆகிடும் வேர் ஃப்ரேமில். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுவாங்க.
என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எட்ஜில் போய் பிரிட்ஜ் எட்ஜ் சால்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் சாலிட் மோட் எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது. சரி, நம்ம வந்து ஹேண்ட் செய்வோம், அந்த நெயில்ஸ் செய்வோம். நெயில்ஸ் இல்லை, ஃபிங்கர்ஸ். ஐ வேர் த நெயில்ஸ், த ஃபேஸஸ், த ஃபேஸஸ், த ஃபேஸஸ். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இது போல தான் எவ்வளோ திங்குவாங்க. செய்ய போகிறோம். எனக்கு வந்து கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கட் போட்டு அதை அப்படியே ஜி செட்டு செட்டில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். செட்டில் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் செலக்ஷன் போய்ட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ கொடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்கேல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே எழுதி போட்டுடலாம். அப்படியே அதே மாதிரி தான் ஷோடு ஸ்கேடு கீழே இறக்கி விட்டுடலாம். அதே தான் எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு கொஞ்சம் லைட்டாக ஸ்கேலாக ஸ்கேலு இப்படி வந்து எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு கட்டு செட்டில் எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு கொஞ்சம் கிலோ ஸ்கேல் எல்லாமே ஃபுல் ஸ்கேல் தான். எந்த ஆக்சிஸ் பொறுத்து நீங்கள் பண்ணுவீங்கன்னா நெகட்டிவ் சொல்கிற லைட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோட் வந்துக்காங்க. இப்போ ஒரு ஷேட்ஸ் மோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஷேட்ஸ் மோட் வேண்டாம், கொஞ்சம் நல்லா இல்லை. சரி, சரி ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஸ்விஃப்ட் டி எடுத்துருவோம். ஸ்விஃப்ட் டி எடுத்து ரொட்டேட்டு ஒய்இ 180 இந்த பக்கம் அப்படியே தூக்கி வச்சிடலாம். ஓகே, கை முடிச்சாச்சு. ஸ்டடி ரொட்டேட்டு எக்ஸு 180 கொடுத்துருவாங்க. அப்படியே இதை வாயில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு 70 வாங்க, கண்ட்ரோல் 7 கொடுங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வரும். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கர்சர் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இல்லை அது கூட வேண்டாம், கண்ட்ரோல் செட் கொடுத்துருங்க.
கொடுத்துருங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி ரொட்டேட் எக்ஸ் 180 கொடுத்துருங்க. அந்த மாதிரி முத்து மூணு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். காலம் கையும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ரிகிங் பண்ணும்போது அதோடய ஷேப்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அதனால் அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது காலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஐ பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம்னா 7 பண்ணிக்கோங்க. கர்சரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டு ரைட் கிளிக்கு ஷிஃப்டியை கொடுத்து மெஷில் போய் வந்து ஒரு யூஎஸ் பேர் எடுத்து 64 வெர்டிசஸ் விங்ஸ் வந்து ஒரு 32 நல்ல ஸ்மூத்னஸ்க்காக தான் ஒரு ஸ்கேலு. அதுக்கடுத்து 50 எடுத்து ஆடி எக்ஸில் கொஞ்சம் ஓகே ஐ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் லைட்டாக பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணிக்கங்க, இது 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 கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கோங்க. ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிரும். இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீடியன் பாயிண்ட் இருக்கிறதால ஒவ்வொரு ஆரிஜினாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம செட் ஆர்ஜின் டூ ஜாயின்ட்டுனா இது எல்லாத்துக்கும் காமனாக வந்து ஒரு மீடியன் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. போய் நெக்ஸ்ட்டு ஷேடிங் டாப் போங்க. ஷேடிங் டாப் போயிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி 50 கொடுங்க. ஒரு இமேஜோட கலர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இமேஜ் டெக்ஸ்டர் கொடுத்துட்டு அதோடய பிக்சரோட கலரை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த பாலி டெக்ஸ்சர் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணி கலரை பேஸ் கலரோட கொடுத்துருங்க. பேஸ் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அது எதோட கொடுத்தீங்கன்னா அந்த கலர் அதுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபுல்லாக அப்படியே அப்ளை ஆகிருக்கு அந்த இமேஜ் டெக்ஸ்சரில் உள்ளது. இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூவி எடிட்டிங் வாங்க. யூவி எடிட்டிங் வந்துட்டு இது ஃபுல்லாத்தையும் எல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எல் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ரா பண்ணுங்கள். அன்ட்ரா பண்ணிட்டு அன்ட்ராப்பாக வந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், ஏ கொடுத்து வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த பாருங்கள். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பழசு வந்து காணாமல் போயிருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்ட்ரா பண்ணது ஃபுல்லாக இருக்கும். அதுபோக புதுசாக பண்ணுறதும் இருக்கும். இப்போ எல்லாமே வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் அடிக்கமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பழசு வந்து இது டிசேபிள் ஆகிரும். நீங்கள் அடுத்த இது செலக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இதுக்கு தானாகவே டிஸ்பிளே ஆகிரும். டிசேபிள் ஆகிரும் ப்ரீவியஸ் இது தானாகவே. சரி, அவ்வளோதான். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து லே அவுட் வாங்க. லே அவுட்டில் வந்து இந்த ஷேடிங் வே போர்ட் மெட்டீரியல் வே போர்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்ளை பண்ணது. அப்ளை ஆயிடுச்சு. கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா எடிட் மோடு போங்க. எடிட் மோடு போயிட்டு எல் எனக்கு செலக்ட் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியல் டேபுக்கு போங்க. நியூ மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்னு கிடையாது, ஒயிட் கலர் வச்சுட்டு கொஞ்சம் அந்த பவரை வந்து இறக்கி விட்டுருங்க. டார்க் கலர் அப்படியே அப்ளை ஆயிரும். அசைன் கொடுக்கல, அதனால எனக்கு வரல. அசைன் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்தா தான் வரும். அசைன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். பிளாக் கலர் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அசைன் கொடுங்க. அசைன் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து பாருங்கள் தெரியும். அவ்வளோதான், அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இருக்கீங்க இந்த டெக்ஸ்சர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ரிக்கிங் அனிமேஷன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.